இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே சாரதி, இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப ஜாலியாக இருந்ததுல்ல. டே சாரதி, என்னடா இது, வீடு பூட்டி இருக்கு. அம்மா எங்கே போனாங்க? இந்த டைமில் எங்கேயுமே போக மாட்டாங்களே. அம்மாவையும் காணும், அப்பாவையும் காணும், வீடு வேற பூட்டி இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது? அதான் வீடு வேற பூட்டி இருக்கே. சரி சரி இரு அஞ்சலி, நான் போய் ஷில்பா வீட்டில் ஏதாவது அம்மா சாவி கொடுத்தாங்களான்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சாவி கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணு. அச்சோ, பசங்க ஸ்கூல் விட்டு வந்துருச்சு போலங்க. பசங்களா? சாரி பசங்களா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நானும் அப்பாவும் கடைக்கு போயிருந்தோம், அதான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி சரிம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. இப்போ தான் நாங்கள் வந்தோம். ஆனால் வீடு பூட்டியிருந்தோன்னா சாவி வேற இல்லையா, அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏங்க, நான் அதுக்கு தான் அப்போவே சொன்னேன், இந்த டைமில் கடைக்கு போக வேணாம்னு சொல்லிட்டு. நீங்கள் தான் இப்போ போகணும், பசங்க ஸ்கூல் விட்டு வரதுக்குள்ளே பசங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தீங்க. அம்மா வந்துட்டீங்களா? எங்கம்மா போனீங்க? சாவியை காணோன்னு சொல்லிட்டு நான் போய் ஷில்பா வீட்டில் கேட்டால் ஷில்பா வீட்டில் சாவி கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. நான் சாவியை ஷில்பா வீட்டில் கொடுக்கல சாரதி, பாட்டி வீட்டில் தான் கொடுத்துட்டு போனேன். நாங்கள் கடைக்கு போயிட்டு வரலான்னு போனோம், ஆனால் வந்து பார்த்தா பாட்டி வீட்டில் பாட்டி ஆளை காணோம். பாட்டி எங்கே போனாங்கன்னு தெரியல, அதான் நேரம் நீங்கள் வந்திருப்பீங்கன்னு வந்துட்டோம். என்னம்மா சொல்கிறீங்க, பாட்டி வீட்டில் பாட்டியை காணமா? அப்போ இப்போ எப்படி சாவியை வாங்குறது? அப்போ உள்ளே போக முடியாதா? ஒன்றும் இல்லை சாரதி, பாட்டி கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க. அது வரைக்கும் அப்பா உங்களுக்கு வாங்கிட்டு வந்த திங்ஸ் வேணால் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆமாம் பசங்களா, அப்பா ஒவ்வொரு திங்ஸும் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காரா? ஏன்னா இந்த தடவை ஸ்கூல் போகும்போது பேக் மட்டும் தானே வாங்கி தந்தாரு, அவ்வளோவா அப்பா வாங்கலை. அதனால தான் அப்பா சம்பளம் போட்டோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் தான் வாங்கிட்டு வந்தாரு. அஞ்சலிக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அப்புறம் சாரதிக்கு எந்த மாதிரி கேட்டியோ அந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்குது. சாரதி, நீ கேட்டது மாதிரி இதில் இருக்குடா, ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, சாரதி நல்லா ட்ராயிங் பண்ணுவான்றதுக்காக நேற்று சொன்னல ட்ராயிங் கிட் மாதிரி வாங்கி வேணும்னு சொல்லிட்டு, இதில் அதோட சேர்ந்து தான் இருக்குது, எடுத்து பாரு. ஐயா ஜாலி ஜாலி, இன்றைக்கி கிளாஸில் எதுவுமே லெசன் எடுக்கலம்மா. இனிமேல் தான் எடுப்பாங்க, நாளிலேருந்தா லெசன் எடுப்பாங்களா? இன்றைக்கி தான் டைம் டேபிள் கொடுத்தாங்க, அதனால் நாளிலேருந்து எடுக்கிறதுக்குள்ளே அப்பா எல்லாமே கரெக்டாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா கிட்டுமே இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் அஞ்சலி, இதில் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் ஒன்றா யூஸ் பண்ணாத, ஒன்று ஒன்றா கிளாஸ்க்கு கொண்டு போ, சரியா? ஆ சரிங்கப்பா, நான் எல்லாமே ஒன்றாலாம் எடுத்துகிட்டு போக மாட்டேன்ப்பா. ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க நான் பார்த்துட்றேன், அதுக்கப்புறமா அம்மா கிட்டே சொல்லி ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு போகிறேன்ப்பா. பாக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே செட்டு சூப்பர் சூப்பராக இருக்குப்பா. ஃபுல்லாக பாக்ஸோட செட்டாக கொடுத்துருக்காங்களா? இருங்க எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு சோஃபியா டாலோட செட்டு தான். வா, இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது? ரெண்டு பென்சில், அதுக்கப்புறம் ஒரு ஷார்ப்னா, அதுக்கப்புறம் ஒரு எரேசர் இருக்குது, அப்புறம் ஒரு ஸ்கேல். அப்பா இந்த ஸ்கேல் அவ்வளோ யூஸ் பண்ணவே முடியல, ரொம்ப மெல்லிசாக தான் இருக்குது. ஆனால் இது பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருக்கிறனால செட்டோட சேர்ந்து அழகாக இருக்குப்பா. அதுக்கப்புறம் இது என்னது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி கிட்டு நான் இப்போ தான் பார்க்குறேன். சரி இருங்க, இதையே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதில் மொத்தம் மூணு பென்சில் கிட்ட கொடுத்துருக்காங்க போல். அதுக்கப்புறம் இந்த ஸ்கேலும் பாருங்களேன், எவ்வளோ மெல்லிசாக இருக்குன்னு. இதில் ஒரு ஸ்கேல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இதுலேயும் ஒரு எரேசர், அப்புறம் ஷார்ப்னர், அப்புறம் மூணு பென்சில் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு பென்சிலுமே சூப்பராக இருக்குப்பா, மேலே அந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கனால செமையாக இருக்குது. நாளைக்கு ஸ்கூலில் போய் எல்லாருக்கிட்டையும் காட்ட வேண்டியதான். ஜாலி ஜாலி அஞ்சலி, அது மட்டும் இல்லை, இன்னொரு கிட் வாங்கிட்டு வந்திருக்காரு பாரு, இதையும் பாரு, இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட நான் தான் வாங்க சொன்னேன். சி அனிமல்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே ஒரு பவுச் மாதிரி வருமாண்டி, அந்த பர்ஸ் ஷேப்பில் இருக்குல்ல, அதை நீ பவுச் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாமா? எனக்கே எப்படின்னு தெரியல, கடைக்காரர் தான் சொன்னார். சரி அஞ்சலிக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக கடைக்கார்ட்ட சொல்லி அப்பாகிட்ட சொல்லி நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். சரி உனக்கு அது பிடிச்சிருக்கான்னு எடுத்து ஓப்பன் பண்ணி பாரு. என்னம்மா சொல்கிறீங்க, இது பார்க்குறதுக்கு பர்ஸ் மாதிரி தானே இருக்குது, இது எப்படிமா பவுச் மாதிரி ரெடி ஆகும்? சரி சரி இருங்கம்மா, நான் பார்க்குறேன். இதுலேயும் பென்சிலு, ஸ்கேலு, எரேசரு, ஷார்ப்னர் எல்லாமே கொடுத்துருக்காங்கம்மா. இதுலேயும் ரெண்டு பென்சில் கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த பவுச் தானே சொல்கிறீங்க? இருங்க நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஆமாம்மா, ஓப்பன் பண்ணணும், உள்ளே ஒரு ஜிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணால் உள்ளே எல்லாமே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குமா, அதனால தான் அந்த மாதிரி அந்த கடைக்காரவங்க சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வேணாம், கொஞ்சம் பொருள் தான் நம்ம வைக்க போகிறோன்னா அது உள்ளே இருக்கிறதை எடுத்துகிட்டு நல்லா மடக்கி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஏதாவது காசு மாதிரி வச்சு நம்ம பர்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கு. இது 2-in-1 இருக்குல்ல, செமையாக இருக்குது. அதுவும் அந்த சி அனிமல்ஸோட பிக்சர்ஸ்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது. அப்பா அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி திங்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு ஸ்கூல் போகும்போது நான் ஒரு செட்டு மட்டும் எடுத்துகிட்டு போவேன், அப்புறம் காலியாகவே எடுத்துகிட்டு போவேன். ஹே அஞ்சலி, என்னமோ உனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தது தான் நல்லாயிருக்குன்னு சொல்லாத, எனக்கும் அப்பா பிடிச்ச மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் நான் ட்ராயிங் பண்ணுவேன்ல, அதனால் ட்ராயிங் கிட்லாம் கூட சேர்த்தே வாங்கிட்டு வந்திருக்காரான். இரு எந்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்ன எடுக்கலாம், எனக்கும் வந்து இதே மாதிரி மூணு செட்டு தான் இருக்குது, ஆனால் ஒரு செட்டு மட்டும் நல்லா பெருசாக இருக்குது. சரி சரி, ஃபஸ்ட்டு வந்து கார் போட்ட மாதிரி ஒரு செட் இருக்குது, இந்த செட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுலேயும் ஒன்றா மாதிரியே தான் அஞ்சலி இருக்குது, பென்சில் ரெண்டு இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேலு, அப்புறம் ஒரு ஷார்ப்னர், ஒரு எரேசர், இதுதான் இருக்கே. ஆயிஷா கூட இதே மாதிரி ஒன்று வச்சிருக்காள், அவள் ஆனால்சா போடுறது மாதிரி ஒன்று வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நான் கூட இது மாதிரி ஆயிஷா இதை பார்த்துட்டு வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன், அப்பாவே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஓ, இது வந்துட்டு நட்ராஜ் ஸ்கேலு, பென்சிலு, ஷார்ப்னர் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா டோம்ஸில் வந்துட்டு எல்லாமே ஃபுல் கிட்டு அப்படியே செம்ம பெருசு இப்போ செம்மையாக இருக்குது. இதுக்குள்ளே வந்துட்டு கலரிங் ஸ்கெட்சு, பென்சிலு எல்லாமே இருக்க போலயே, ட்ராயிங் பென்சில்லாம் வேறு இருக்குது. சீக்கிரமாக கட் பண்ணி பார்ப்போம். டே சாரதி, நீ ட்ராயிங் பண்ணுறதுக்காக அப்பா பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு போலடா. ஏய் ஓப்பன் பண்ணு, ஓப்பன் பண்ணு.
பென்னு கலர்ஃபுல்லாக இருக்குது, ஸ்கெட்ச் இருக்குது, அதுக்கப்புறம் இது என்னடா சாரதி இவ்வளோ பென்சில் இருக்குது, ஒரு பென்சிலே நீ அவ்வளோ எழுத மாட்டேன், உனக்கு எதுக்கு இத்தனை பென்சிலு? ஹே அஞ்சலி, இனிமேல் நான் வரைய போகிற ட்ராயிங் எல்லாமே வெறித்தனமாக இருக்கும், அதனால தான் அப்பா எனக்கு ஒவ்வொரு டைப்பில் இருக்கிற மாதிரி பென்சில் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. இது எல்லாமே ட்ராயிங் பென்சில், உனக்கு என்ன தெரியும், நீ எங்கன்னா ஒழுங்காக வரைஞ்சா தெரிய போகுது, உனக்கு தான் வரையவே தெரியாது. சாரதி ஓவராக பண்ணதை சரியா, இரு இரு ஒரு நாள் நம்ம ரெண்டு பேருக்கும் போட்டி வச்சு ஏதாவது ட்ராயிங் மாதிரி வரையலாம், அதில் நான் ஜெயிக்கிறேனா இல்லையான்னு பாரு. ஆமாம், அடுத்து என்னது இருக்குது, எவ்வளோ பென்சில் கிட்டு, கலரிங் பென்சிலா? சாரதி கலக்கு கலக்கு வேறு லெவல், இனிமேல் அடித்து தூள் கிளப்போ போல், நாளைக்கே ஸ்கூலில் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கிட்டே சீனை போடுவதானே? சாரதி உடனே நாளைக்கெல்லாம் தரமாட்டேன், டிராயிங் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போ சொல்லு, அப்போ எடுத்துகிட்டு போ சரியா, இல்லைனா ஸ்கூலில் அங்கே காமிக்கிறேன் இங்கே காமிக்கிறேன்னு சொல்லிட்டு தொலைச்சிட்டு வந்துருவே. அதுக்கப்புறம் அதுக்கு தான் சொல்கிறேன், இப்போதைக்கு உனக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் வச்சு எடுத்துகிட்டு போ, மிச்சத்தாமல் பத்திரமா வைக்கிறேன். அடுத்து என்னது, இங்கே பாரு க்ரையான்ஸ் கூட இருக்குது பாரு, இதில் மொத்தம் 4 கலர்ஸ் இருக்குது, சாரி 5 கலர்ஸ் இருக்குது, உள்ளே இன்னொரு கலர் இருக்கா? ஓகே ஓகே, இது வந்துட்டு சும்மா 5 கலர்ஸ் இருக்கிற மாதிரி க்ரையான்ஸ் போல் இருக்குது, இதுவும் நல்லா இருக்குல்ல. சரி சாரதி, உனக்கு வாங்கியிருக்கிற கிட்டு உனக்கு பிடிச்சிருக்காடா? பிடிச்சிருக்காவா அஞ்சலியை விட எனக்கு தான் சூப்பராக இருக்குது, எனக்கு எந்த மாதிரி தேவையோ அதே மாதிரியே வாங்கிட்டு வந்துருக்கீங்க, அப்புறம் எப்படி வேணா பிடிக்கலன்னு வேற லெவலில் இருக்குமா? டேய் சாரதி, உன்னை விட எந்து தான் சூப்பராக இருக்குது, நாளைக்கு பாரு ஸ்கூலில் எடுத்துகிட்டு வந்து செம்மையாக யூஸ் பண்ணுறேன். சரி சரி, சண்டை போடக்கூடாது வள்ளி, இதை எடுத்து பத்திரமா வை, பசங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இப்போ கொடுமா.